Hi, welcome to the second session on Digital Principles and System Design. In the video lecture, we start the number system. Number system, any number system, we have a finite set of symbols. And the symbols are the number system, one entity represent the digit. And the or number system la yetana distinct symbols irukudo adu da vanda and the number system thoda base illana radix decide pannum. Say for example ipa nama decimal number system eduthukitam appadina namakku vanda 10 different unique symbols irukudu 0 1 2 3 etc up to 9 unique symbols irukudu. So idoda base vanda nama 10 nu solrom. Binary number system எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு ரெண்டே சிம்பிள்ஸ் தான் 0 and 1. Octal எடுத்துக்கிட்டோம் அப்படினா நமக்கு 8 different symbols இருக்கும் 0 1 2 etc up to 7. Hexadecimalல வந்து உங்களுக்கு 16 symbols வேணும். அதுல வந்து 10 symbols வந்து நம்ம numbers ஏ கன்சிடர் பண்ணுவோம் 0 to 9. மிச்சம் 6 symbols க்கு வந்து நாம வந்து இங்கிலீஷ் ஆல்பாபெட்ல இருந்து எடுத்துறோம் அதாவது ஏ வந்து டெசிமல் நம்பர் சிஸ்டம்ல உள்ள 10 ன்ற நம்பர் இருக்குல்ல 10 ன வந்து ஏ ரெப்ரசன்ட் பண்ணோம் பி வந்து 11 ன வந்து குறிக்கும் சி வந்து 12 மீன் பண்ணோம் டி வந்து 13 இ வந்து 14 எஃப் வந்து hexadecimal la f nu ezhudanum appadina decimal number system la adukku equivalent ah 15 nu artham ipo edhukku indha number system alla padikalam decimal number system namakku therinjathu adanal therinjathil irundhu nama theriyadadhukku polan radanal nama decimal number system la irundhu start pandrom binary number system yen padikanum appadina idhu da vandu oru machine oda language ah irukku andha machine என்னோட லாங்குவேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் நம்ம வந்து மெஷினுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தர முடியும் அதனால பைனரி நம்பர் சிஸ்டம் படிக்கணும் ஆக்டல் நம்பர் சிஸ்டம் ஆக்டோபஸ் ஆக்டோபஸ்னால 8 கை இருக்கும் இல்லையா ஸோ அதனால தான் ஆக்டல் ஆக்டல்னால அந்த ஆக்டோபஸ் ஆக்டல் எல்லாமே அந்த 8ங்கிறத மீன் பண்ணுறதால 8 பேஸ் வந்து 8 சிம்பிள்ஸ் இருக்கும் ஹெக்ஸாடெசிமல்ல பார்த்தீங்கன்னா 16 இந்த ஆக்டலுக்கும் ஹெக்ஸாடெசிமலையும் ஏன் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஆக்டலோட பேஸும் பார்த்தீங்கன்னா ஹெக்ஸாடெசிமல் பேஸ் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேஸையும் நம்ம பைனரி நம்பரோட பேஸோட பவர்ல எழுதலாம் அதாவது 8 வந்து 2 to the power 3 எழுதலாம் அந்த 2ங்கிறது என்னது பைனரி நம்பரோட பேஸ அதே மாதிரி ஹெக்ஸாடெசிமல் வந்து 2 to the power 4 எழுதலாம் அப்போ என்ன மீனிங் ஆகுது அப்படின்னா இப்போ ஒரு ஆக்டல் நம்பரை நான் எழுதுறது வந்து 3 பைனரி பிட்ஸை நான் எழுதுறதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் ஒரு 3 பைனரி நம்பர் சிஸ்டமில் ஒரு 3 டிஜிட்டை சேர்த்து நான் ஒரே நம்பரா ஆக்டல் நம்பர்ல எழுதிடலாம் அதே மாதிரி ஹெக்ஸாடெசிமல்ல பாத்தீங்கன்னா பைனரி நம்பர்ல 4 பிட் சேர்ந்ததை நான் ஒரே ஒரே டிஜிட்டா ஹெக்ஸாடெசிமல்ல எழுதிடலாம் அப்ப என்ன அட்வான்டேஜ் நான் வந்து ஒரு பைனரி நம்பரை இதுல எழுதியிருக்கேன்னா அதோட ஆக்டல்ல நான் ரெப்ரசன்ட் பண்றப்ப என்னோட சைஸ் வந்து 1/3 ரெடியூஸ் ஆயிடும் ஹெக்ஸாடெசிமல்ல எழுதணும்னா 1/4 ரெடியூஸ் ஆயிடும் அப்போ எனக்கு வந்து ரீடபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் ஹியூமன் பீயிங்க்கு தான் மெஷினுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது ஹியூமன் பீயிங்க்காக தான் இந்த நம்பர் சிஸ்டம் நம்ம படிக்கிறோம் இப்போ ஒரு நம்பரை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பருக்கு வந்து 2 பார்ட் இருக்கும் 1 இன்டீஜர் பார்ட்டு ஆப்ஷனலாக ஒரு ஃப்ராக்ஷனல் பார்ட்டு இருக்கலாம் இப்போ இந்த பாயிண்ட்டு பேர் ராடிக்ஸ் பாயிண்ட்டு இந்த நம்பர் வந்து இப்போ நான் வந்து டெசிமல் நம்பர் சிஸ்டம்ல இருக்கு அப்படின்னு சொன்னேன் இதை டெசிமல் பாயிண்ட்னு சொல்றேன் இல்லை இந்த நம்பர் வந்து இது இப்போ வந்து நான் ஒரு ஆக்டல் நம்பர் சிஸ்டம்ல இருக்கு அப்படின்னு சொல்றேன்னா இதை ஆக்டல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றேன் இது வந்து ஆப்ஷனல் தான் இப்போ இது வந்து 1 2 3 இருக்கு இல்லையா இது வந்து இன்டீஜர் பார்ட்டு
இந்த ராடிக்ஸ் பாயிண்ட்டுக்கு முன்னாடி உள்ளது இன்டீஜர் பார்ட்டு, இந்த ராடிக்ஸ் பாயிண்ட்டுக்கு பின்னாடி எழுதுறது வந்து ஃப்ராக்ஷனல் பார்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து ரெண்டு ரெப்ரசன்டேஷன் இருக்குது. நம்பரை வந்து இப்படி நம்ம சும்மா அப்படி எழுதுறப்ப வந்து இது வந்து பொசிஷனல் நோட்டேஷன் சொல்லுவோம். இது நமக்கு இப்படி இது டெசிமல்ல இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன். இப்போ 123 அப்படின்னு எடுத்திருக்கேன் அப்படின்னா இதில் வந்து எனக்கு 100s, 210s அண்ட் 31s இருக்குது. அதாவது 100, 210, 3 யூனிட்ஸ் இருக்குது. சரிதானா? இதை வந்து எக்ஸ்பிளிசிட்டாக இந்த பொசிஷனல் வெயிட்டோடு எழுதுனேன்னா அது பாலினாமியல் நோட்டேஷன் அர்த்தம். அதாவது 100, அப்போ 1 × 10^2 100 இது, 2 × 10^1 டென்ஸு, 3 × 10^0 எனிதிங் ரைஸ் டு த பவர் 0 இஸ் 1, ஸோ 1s. இதுக்கு அப்புறம் ஃப்ராக்ஷனல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரதை எப்படி எழுதுவோம்? இது வந்து 4 × 10^-1 பிளஸ் 5 × 10^-2 இப்படி போயிட்டே இருக்கும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக இந்த நம்பர் கிடைக்கும். சரிதானா? ஸோ இந்த ரெண்டு வேல நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். இப்போ நம்பர் சிஸ்டமில் 4 டிஃப்ரெண்ட் நம்பர் சிஸ்டம் நம்ம பார்த்தாச்சு. இப்போ இதிலேருந்து 1 to 1 எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பர்டிகுலராக இந்த வீடியோவில் ஒரு டெசிமல் நம்பரை கொடுத்தா எப்படி அதர் நம்பர் சிஸ்டம்க்கு மாற்றுறதுன்றத பார்ப்போம். இப்போ இந்த நம்பர் கன்வர்ஷனில் டெசிமல் நம்பரை கொடுத்துருக்காங்க, வேறு ஏதாவது ஒரு நம்பர் சிஸ்டம்க்கு மாற்ற சொல்கிறாங்க. பைனரி நம்பர் சிஸ்டம்க்கோ, ஆக்டல் நம்பர் சிஸ்டம்க்கோ, ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம்க்கோ, இல்லைன்னா ஏதாவது ஒரு நம்பர் சிஸ்டம் அதோட பேஸ் வந்து 6 சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்படி பண்ணுறப்ப நம்ம அந்த டெசிமல் நம்பரை அந்த ரெண்டு பார்ட்டையும் தனித்தனியாக கன்சிடர் பண்ணணும். அதாவது இன்டீஜர் பார்ட்டை தனியாக டீல் பண்ணணும், ஃப்ராக்ஷனல் பார்ட்டை தனியாக டீல் பண்ணணும். இன்டீஜர் பார்ட்டை என்ன பண்ணுவோம்? அந்த இன்டீஜர் பார்ட்டை வந்து நம்ம இந்த ராடிக்ஸ் 6 டிவைட் பண்ணி, டிவைட் பண்ணுறப்ப உங்களுக்கு கோஷன்ட் ஒரு ரிசல்ட்டு, ரிமைண்டர் ஒரு ரிசல்ட்டு. கோஷன்ட்டு அதுக்கு கீழே எழுதிக்கோங்க, ரிமைண்டரை கோஷன்ட்டுக்கு பக்கத்தில் எழுதிட்டே வாங்க. இந்த ஸ்டெப்பு 1, 2, 3 நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே வரணும். எது வரைக்கும்னா டில் கோஷன்ட் பிகம்ஸ் எ நம்பர் விச் இஸ் லெஸ் தென் 6. இந்த கோஷன்ட்டை மறுபடியும் இப்போ இந்த இப்போ செகண்டாக பண்ணுறப்ப அந்த கோஷன்ட்டை மறுபடியும் நீங்கள் டிவைட் பண்ணுவீங்க, அப்புறம் அதுக்கு வர கோஷன்ட் அப்படி போயிட்டே இருக்கும். எப்போ வரைக்கும் இது போகணும்னா இந்த கோஷன் பிகம்ஸ் அ நம்பர் விச் இஸ் லெஸ் தேன் 6. இப்போ நான் எப்படி இந்த நம்பருக்கு ஈக்குவலண்ட் எடுக்கலாம் அப்படின்னா, என்னோட கடைசியாக கிடச்ச கோஷன்ட்டு அப்புறம் அதுக்கு பக்கத்தில் எழுதியிருக்கிற ரிமைண்டர்லேருந்து கீழேருந்து மேலே வரைக்கும் கிடச்ச ரிமைண்டரை நான் எழுதினேன் அப்படின்னா எனக்கு வந்து எந்த டெசிமல், எந்த நம்பர் சிஸ்டமில் எனக்கு இந்த டெசிமல் நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணணுமோ அதோட ரெப்ரசன்டேஷன் எனக்கு கிடச்சிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், நமக்கு வந்து 1234 இருக்குது. 1234 வந்து ஒரு பைனரி நம்பராக மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும்? நான் இந்த 1234 ரெண்டால் டிவைட் பண்ணுவேன். அப்போ எனக்கு கோஷன்ட் வந்து 617, ரிமைண்டர் வந்து 0. இதை மறுபடியும் டிவைட் பண்ணேன்னா 308, ரிமைண்டர் 1. இப்படி இது ரிப்பீட்டடாக இனிமேல் 308 ரெண்டால் டிவைட் பண்ணிங்கன்னா 154, அதோட ரிமைண்டர் வந்து 0. இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ கடைசியாக எனக்கு கிடைச்ச கோஷன்ட் வந்து 1, விச் இஸ் லெஸ் தேன் 2. அப்போ நான் இதோட இதில் ஸ்டாப் பண்ணிவிட்டு எப்படி நம்பரை எழுதுவேன், அதாவது 1234 இஸ் ஈக்குவலன் டு 100110100010 இன் பைனரி, கீழேருந்து மேலே வரைக்கும் அப்படி எழுதணும். எழுதுறப்ப இந்த கோஷன்ட்டை எழுத மறந்துடாதீங்க. சரியா? இதே இது வந்து ஆக்டலில் இது பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? அதே நம்பரை வந்து நான் 8 டிவைட் பண்ணுவேன். 8 டிவைட் பண்ணுறப்ப என்ன ஆகும்? எனக்கு வந்து 154 வந்து கோஷன்ட்டு கிடைக்குது, ரிமைண்டர் வந்து 2. மறுபடியும் 154 8 டிவைட் பண்ணுங்கள், 19 கோஷன், ரிமைண்டர் 2. மறுபடியும் 8 டிவைட் பண்ணால் கோஷன் 2, ரிமைண்டர் 3. இந்த கோஷன்ட் பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 8. அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு 1234 இன் டெசிமல் இஸ் ஈக்குவலன் டு 2322 இன் ஆக்டல், இப்படி சொல்லிடலாம். இப்போ இதே இது ஹெக்ஸா டெசிமல் பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி தான்.
இப்போ இதை 16 டிவைட் பண்ணுங்கள், 77 வந்து கோஷன்ட் கிடைக்குது, ரிமைண்டர் 2 கிடைக்குது. மறுபடியும் 77 16 டிவைட் பண்ணிங்கன்னா 16 இன்ட்டு 4 பார்த்தீங்கன்னா 64 77லேருந்து 64 இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் வந்து 13, கோஷன்ட் வந்து 4, ரிமைண்டர் வந்து 13. ஆனால் இங்கே 13 எழுத மாட்டோம், ஏன், நம்ம வந்து ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம்க்கு கன்வெர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டமில் 13 எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும், நமக்கு ஆல்ரெடி பார்த்தோம், ஏ வந்து 10, பி வந்து 11, சி வந்து 12, 13 வந்து டி. அப்போ நான் வந்து எப்படி எழுதுவேன், 1234 டெசிமல் நம்பரில் இருக்கிறது வந்து ஹெக்ஸாடெசிமலில் வந்து 4D2 அப்படின்னு நான் எழுதுனேன்னா அது ஆக்சுவலாக டெசிமல் நம்பர் சிஸ்டமில் 1234 மீன் பண்ணும், சரியா?